ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்றுக்கு நம்ம ஒரு காலேஜை பற்றி பார்த்தோம். லோயலா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்க சென்ட் ஜோசப் காலேஜ். சரியா, திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நேக்கு A++ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்க வாங்கியிருக்காங்க. அதாவது எப்படி சென்னையில் வந்து லோயலா காலேஜ் வந்து தவிர்க்க முடியாத காலேஜ் இருக்கோ, அதே மாதிரி திருச்சி சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சென்ட்ரல் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலேஜ் சென்ட் ஜோசப் காலேஜ். சரியா, அந்த காலேஜில் அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து www.sjcti.edu இதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஜேசி அட்மிஷன் 2023-24 ஒரு டேப் இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2023-24 அட்மிஷன் பேஜ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம வந்து என்ன பண்ணலாம், போடலாம். சரியா, இங்கே என்ன பண்ணிங்கன்னு சொல்லி கிளிக் ஹியர் லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதை நமக்கு கொடுத்தோம் அப்படின்னா லாகின் பேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தா உள்ளே போயிடும். சரியா, இதில் போய் நீங்கள் லாகின் பண்ணாமல், அதாவது நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணணும். இல்லை இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், போடணும். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கமன்ஸ்மெண்ட் ஆஃப் யூஜி ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது 17ஆம்தேதியிலேருந்தே நமக்கு என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்த்தா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியா, அதை நீங்கள் என்ன பண்ணு பார்த்துங்க. இவங்களே என்ன பண்ணிங்கன்னு சொல்லி டெமோ வீடியோ லிங்க் கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெமோ வீடியோ லிங்க் வந்து என்ன பண்ணிங்கன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த டெமோ வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாலும் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. இவங்க என்னென்ன ப்ரோக்ராம், அதாவது என்னென்ன கோர்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் தெளிவாக நம்ம பார்த்துடலாம். சரியா, அதாவது இங்கே என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, பிஏ தமிழ் இருக்குது, பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது, பிஏ தமிழ் இருக்குது. சரியா, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் குரூப்பில் இருந்துருக்கணும். பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ தமிழ் அப்படிலாம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி குரூப்பின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பிகாம், பிகாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பாட்னி இருக்குது, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, அதாவது பிவாக் அப்படின்னா விஸ்காம் டெக்னாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் பிவாக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஷிஃப்ட் டூ, இது இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஷிஃப்ட் ஒன்று. ஷிஃப்ட் ஒன்க்கு ஷிஃப்ட் டூக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஷிஃப்ட் ஒன்னில் நீங்கள் இப்போ பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து செமஸ்டர் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரியா, பேமெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நோட் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க, கேர்ள்ஸ் கேன் ஆல்சோ அப்ளை ஃபார் தீஸ் யூஜி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேர்ள்ஸ் வந்து கோயட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்ட் டூவில் மட்டும் தான் இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்துக்கலாம். ஷிஃப்ட் ஒன்றுக்கும் என்ன பண்ணுறாங்க இருக்குது. அடுத்து ஷிஃப்ட் டூ டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1:45 ஆஃப்டர்நூன், 1:45 6:30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஏ இங்கிலீஷு, பிபிஏ, பிகாமு, பிகாம் ஹானர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பிசிஏ, அதுக்கப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறம் பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் இருக்குது இங்கேயும். சரியா, இந்த கோர்சஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா அப்ளை பண்ணலாம். டேட் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஓப்பன் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அந்த டெமோ வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் இங்கே படிச்சிங்க அப்படின்னா நேக்கு A++ காலேஜ். சரியா, அதனால் தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். ஷிஃப்ட் ஒன் கிளாஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8:30 1:20 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஷிஃப்ட் ஒன்றுக்கும் அப்ளை பண்ணுங்கள், ஷிஃப்ட் டூக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடச்சா கூட ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதிரி காலேஜில் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம கெரியர் வந்து வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.